கௌதம் மேனனோட இயக்கத்தில் சிம்புவோட நடிப்பில் ஏஆர் ரகுமானோட இசையமைப்பில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் வெந்து தணிந்தது காடு. செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நேரடியாக திரையரங்குகளில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் இப்போ வரைக்கும் 70 கோடி வரைக்கும் வசூல் சாதனை படைச்சிருக்கு. சமீபத்தில் பொன்னியின் செல்வன் திரைப்படம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா வெந்து தணிந்தது காடு திரைப்படம் 100 கோடி வசூல் சாதனை படைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். ஆனால் பொன்னியின் செல்வன் திரைப்படம் ரிலீஸ் ஆனதுனால தியேட்டர் பற்றாக்குறை காரணமாக வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தை வந்து நிறைய தியேட்டரில் வந்து தூக்கிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமேசான் ஓடிடி தளத்துலேயும் வெந்து தணிந்தது காடு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி இருக்கு. தியேட்டரில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ண ரசிகர்கள் எல்லாரும் அமேசான் ஓடிடி தளத்தில் இன்னையில் இருந்து நீங்கள் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தை பார்த்து ரசிக்கலாம்.